ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக டாக்டர் பால மணிகண்டன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். இன்னைக்கு நாட்டுல வந்துட்டு மூன்றாவது அலையா பாவிக்கப்படுற ஓமைக்ரான் வந்துட்டு ரொம்ப வேகமா தான் பரவிட்டு இருக்கு. இந்தியால வந்துட்டு ஓரளவுக்கு குறைஞ்சி இருந்தாலும் சரி, மற்ற நாடுகள்ல வந்துட்டு லாக்டவுன் போடுற அளவுக்கு எல்லாம் பரவி வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த அதிகரிக்கும் சூழல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இப்ப மத்திய அரசு வந்துட்டு மாநில அரசுகள் அவங்கவுங்க மாநிலத்துக்கு கட்டுப்பாடு விதிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னெச்சரிக்கையா நாம என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்மை பொறுத்தவரை சற்று பொறுப்புணர்வுடன் பொதுமக்கள் நடந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய கூட்டங்கள், லார்ஜ் கேதரிங்ஸ் அவாய்ட் பண்ணணும். மாஸ்க் ப்ராப்பராக வியர் பண்ணணும். எல்லாத்தையோட முக்கியமாக வேக்சின்ஸ் அவங்களே வாலண்டியராக வில்லிங்காக ரெகுலராக போட்டுக்கிடணும். ரெண்டு டோஸ் வேக்சின் முதல்ல எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணணும். இது எல்லா நடவடிக்கைகளும் ஈடுபட்டால் நிச்சயமாக ஓமைக்ரானின் பெரிய பாதிப்புலேருந்து நம் தப்பித்துக்கொள்ள வழி உள்ளது. இல்ல, இவ்வளவு நாளா வந்துட்டு நாம அதை தானே பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எப்படி நம்ம ஓமைக்ரான் வந்ததுனால வந்துட்டு இப்ப இதுக்கு மேல ஒன்றும் புதுசா நம்ம பண்ண போறது இல்ல? சேம் அந்த மாஸ்க் போட்டுட்டு இருக்கோம், சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். இது மூன்றாவது அலை வர காரணம் என்ன? இந்த மூன்றாவது அலை பொறுத்த வரைக்கும் தற்போது இந்த மூன்றாவது அலை மிக அதிகமாக நடைபெற்று வருவது இரண்டு நாடுகள், ஒன்று ஆப்பிரிக்கால, இரண்டாவது இங்கிலாந்துல. இந்த இரண்டு நாட்டிலையும் பாத்தீங்கன்னா ஓமைக்ரான் தொற்று மிக அதிகமான அளவில் இருக்கிறது. தற்போது இங்கிலாந்துல ஒரு நாளைக்கு 80,000-90,000 நோயாளிகள் வரை ஓமைக்ரானால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இன்ஃபேக்ட் இங்கிலாந்துல டெல்டாவை விட ஓமைக்ரானின் பாதிப்பு அதிகமாகிவிட்டது. இதை வைத்து பார்க்கும் போது ஒரு விஷயம் இதில் நம்ம உற்று நோக்க வேண்டும். இரண்டாவது அலை இப்போ தற்போது இங்கிலாந்தில் நடைபெற்று வருவது நாலாவது அலை. இரண்டாவது அலையில் டெல்டாவால் பாதிக்கப்பட்ட போது இதே 80,000 நோயாளிகள் பாதிக்கப்பட்ட போது இறப்பு சதவீதம் மிக அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த ஓமைக்ரான் இப்போ வந்திருக்கக்கூடிய தொற்று பாதிப்பில் பார்த்தீங்கன்னா இறப்பு சதவீதம் மிகவும் கம்மியாகவே உள்ளது, குறிப்பாக இங்கிலாந்து மற்றும் ஆப்பிரிக்காவில். இது எதனால் என்று நாம் உற்று நோக்குவோமே ஆனால் இதன் முதல் காரணம் நாம் போடப்பட்ட தடுப்பூசிகள் தான். தடுப்பூசிகள் மிக தீவிரமான பாதிப்பிலிருந்து நிச்சயமாக நம்மை காப்பாற்றும், குறிப்பாக உயிரிழப்பு ஏற்படாமல் காப்பாற்றும். அதனால் ஓமைக்ரான் பாதிப்பிலிருந்து நம்மளை தற்காத்துக் கொள்ள நம்மளிடம் இருக்கும் ஒரே ஒரு ஆயுதம் தடுப்பூசி மட்டுமே. தடுப்பூசி முறையாக செலுத்தி கொண்டால் உயிரிழப்புகளை தடுக்கலாம். தொற்று பரவல் அதிகமாக இருக்கலாம், ஆனால் உயிரிழப்புகள் நிச்சயம் ஏற்படாது. உயிரிழப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இல்ல, இப்ப நீங்க கூட இப்ப சொல்றீங்க முகக்கவசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சொல்லிட்டு. இப்ப எல்லாமே வந்துட்டு இப்ப நானும் அதை தான் சொல்றேன். பொதுவா வந்துட்டு இந்த முகக்கவசம் ஃபர்ஸ்ட் முதல் அலை, ரெண்டாவது அலை, இப்ப மூணாவது அலை வரைக்கும் வந்துட்டு நான் முகக்கவசம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா இந்த N95 அதை பயன்படுத்தினாதான் வந்துட்டு சிறந்ததுன்னு மருத்துவர்கள் சிலர் சொல்றாங்க. என்னது N95, என்ன ஸ்பெஷாலிட்டிஸ்? நம்மளிடம் இருக்கும் மாஸ்க்கள் பார்த்தோம்னா மூணு வகை. ஒன்னு வந்துட்டு N95 மாஸ்க் யூஸ் பண்றோம். இது 95% கிருமிகளை தாக்க விடாம கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இரண்டாவதா பார்த்தோம் என்றால் சர்ஜிக்கல் மாஸ்க், மூன்றாவது வந்து கிளாத் மாஸ்க். இந்த N95 சர்ஜிக்கல் மாஸ்கை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா சிவியர் பாதிப்புல இருந்து 95% தடுக்கக்கூடிய சக்தி N95 இருக்கிறது. ஆனால் N95 மாஸ்க் யார் யார் பயன்படுத்தினா நோயாளிகளின் க்ளோஸ் கான்டாக்ட், நோயாளிகளின் நெருங்கிய தொடர்பில் உள்ளவர்கள் மற்றும் மருத்துவக்கள பணியாளர்கள், இவர்கள் N95 பயன்படுத்தினால் போதும். மற்றவர்கள் சர்ஜிக்கல் மாஸ்க் முறையாக மூக்கு முதல் தாடை வரை முழுமையாக கவர் செய்யும் அளவுக்கு சர்ஜிக்கல் மாஸ்க் அணிந்தாலே போதுமானது. N95 தான் வேண்டும் என்று எந்த ஒரு ரிசர்ச்சிலும் சொல்லப்படவில்லை. N95 க்ளோஸ் கான்டாக்ட் ஆஃப் கோவிட் பேஷண்ட்ஸ் மட்டும் பயன்படுத்தினால் போதுமானது. இல்ல, என்ன டிஃபரன்ஸ் இருக்கு சார் நீங்க சர்ஜிக்கல் மாஸ்க்குக்கும்? N95 மாஸ்க் யூஸ் பண்ணி நீங்க பார்த்திருப்பீங்க, N95 மாஸ்க் வந்து க்ளோஸ் ஆஃப் ஃபிட் ஆகும், முகத்தில் நல்லா க்ளோஸ் ஆக ஃபிட் ஆகும் போது உங்களுக்கு வைரஸ் வெளியிலிருந்து வரக்கூடிய காற்று உள்ள போகக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. அதன் பாதுகாப்பு சதவீதம் 95% அருகில். சர்ஜிக்கல் மாஸ்க் பார்த்தோம் என்றால் 75-80% பாதுகாப்பு கொடுக்கும். சர்ஜிக்கல் மாஸ்க் மற்றும் தனி மனித இடைவேளை பயன்படுத்தினாலே N95 கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை நிச்சயமாக நாம் அடையலாம். இப்ப எல்லாருமே வந்துட்டு மாஸ்க் போடுங்கனாக்க போடுறதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. இதுல ஒரே ஒரு மைனஸ் இருக்கு, நீங்க ரொம்ப நேரமா மாஸ்க் போட்டீங்கன்னா வேர்த்து போயிட்டு மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. அதுவும் இந்த வயசானவர்களுக்கு, ஒரு 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணினது இதுதான். நாங்க மட்டும் என்ன போடக்கூடாதுன்னா சொல்றோம், போட்டுக்க ஆசைப்படுறோம், ஆனா வந்துட்டு ஒரு லெவலுக்கு மேல போச்சுன்னா எங்களுக்கு மூச்சு அடைக்குது, ஸோ டு ப்ரீத் தான் நாங்க அதை மாஸ்க் எடுக்கிறோன்றாங்க. இதுக்கு என்ன ப்ரிகாஷன்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க?
பொதுவாக வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் மாஸ்க் தொடர்ச்சியாக அணிய முடியாதவர்கள் பொது இடங்களுக்கு செல்வதை முழுமையாக தடுப்பது நல்லது, அல்லது குறைத்துக் கொள்வது நல்லது. பொது இடங்கள் அதாவது கூட்டம் அதிகமாக சேரும் இடங்களில் எங்கெங்கெல்லாம் தனி மனித இடைவெளியை பயன்படுத்த முடியாது என்று தோன்றுகிறதோ அந்தந்த இடங்களுக்கு செல்வதை வயது முதிர்ந்தவர்கள் அவாய்ட் செய்வதே, செல்லாமல் இருப்பதே மிகவும் சிறந்தது. இப்ப மாநிலங்கள்ல பல மாவட்டங்கள்ல வந்துட்டு தடுப்பூசி போட்டுக்கிட்டாதான் பொது இடங்களுக்கு அனுமதி உண்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த சர்டிபிகேட் இருக்கணும் அப்படின்றதான் சொல்ல வராங்க. அதே நேரம் வந்துட்டு அவசியம்னு கூட வந்துட்டு இப்போ இன்ஜெக்ஷன் போடுறது வந்துட்டு கட்டாயப்படுத்த கூடாதுன்றதையும் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது கட்டாயப்படுத்தாமல் இருக்க அதுக்கான இது இல்லாதப்போ எதுக்கு வந்துட்டு பொது இடங்கள்ல அந்த ரெண்டு டோஸ் போட்டா மட்டும்தான் வந்துட்டு அலவுடுன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க? மிகவும் சரியான கேள்வி. பொது இடங்களுக்கு செல்வதற்கு தடுப்பூசி சர்டிபிகேட் அவசியம் என்ற சட்டம் இப்பொழுது உள்ளது. அதன் காரணம் என்னவென்றால் அவர்கள் நோய் வரக்கூடிய தன்மை இருப்பவர்களாக இருந்தால் பொது இடங்களுக்கு செல்லும்போது நோய் தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ஸோ தடுப்பூசி போடுவதை கட்டாயமாக்குவதற்கு இயலவில்லை என்றாலும் அவர்களே பொது இடங்களுக்கு செல்வதையாவது தடுக்கலாம் என்ற நோக்கத்தில் தான் அந்த அந்த கருத்து செயல்படுத்தப்பட்டுள்ளது. இப்ப தடுப்பூசி செலுத்திக் கொள்வதால் மட்டுமே வந்துட்டு கொரோனாவை தடுக்க முடியும்னு சொல்ல முடியுங்களா? உங்களால கேரண்டி கொடுக்க முடியுங்களா? நிச்சயமாக பார்த்தோம் என்றால் அவ்வாறு கூற முடியாது. ஆனால் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் உயிரிழக்கும் சதவீதம் அவர்களுக்கு சிவியரான அதாவது மிக தீவிரமான நோய் தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு 90% மற்றவர்களை விட கம்மி. சோ அப்படி இருக்கும் பட்சத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொள்வது நல்லது தானே தவிர தொற்று ஏற்படாது என்று உறுதியளிக்க முடியாது. தொற்று ஏற்பட்டாலும் பாதிப்பு மிக கடுமையானதாக இருக்காது, உயிரிழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறைவு என்பதுதான் தடுப்பூசியின் லாபமே தவிர இது கிடையாது. அடுத்ததாக நாம் உற்று நோக்க வேண்டிய இன்னொரு விஷயம், ஓமைக்ரான் டெல்டாவை விட வேகமாக பரவக்கூடிய தன்மை இருக்கிறது என்று ஆய்வுகளில் கூறப்படுகிறது. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் தனி மனித இடைவெளி மிக மிக அவசியம். ஓமைக்ரான் தொற்று ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிரிக்காவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓமைக்ரான் தொற்று அதன் உச்சத்தை தொடுவதற்கு 50 நாட்களே ஆனது. ஆனால் டெல்டா கொரோனா வைரஸின் தொற்று உச்சத்தை தொடுவதற்கு 90 நாட்கள் பிடித்தது. அந்த அளவுக்கு தீவிரமான பரவும் தன்மை இருக்கக்கூடிய ஓமைக்ரான் காலகட்டத்தில் தனி மனித இடைவெளி மற்றும் கூட்டம் அதிகமாக சேரக்கூடிய இடங்களுக்கு செல்லாமல் தவிர்ப்பதே மிகவும் சிறந்தது. இப்ப நீங்க இந்த வேக்சினேஷன் பத்தி பேசுறீங்க சார், ஆனா இந்த கோவிஷீல்டு தடுப்பூசியின் வீரியம் வந்துட்டு 3 மாசம் மட்டுமே இருக்கும்னு ஆய்வுல சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எதுக்கு அந்த ஊசி நம்ம போடணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, கோவிஷீல்டு தடுப்பூசியின் வீரியம் 3 மாசங்களுக்கு மட்டுமே இருக்கும் என்று கூறப்படுவது நோய் வராமல் தடுக்கக்கூடிய பாதிப்புகள். கோவிஷீல்டு பொறுத்த வரைக்கும் அது சுமார் 1 வருடம் வரைக்கும் தீவிர நோய் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மை உள்ளது. அடுத்ததாக நம்ம இன்னொன்னு சொல்லுவோம், ஹைபிரிட் இம்யூனிட்டின் ஆல்ரெடி நோய்வாய்ப்பட்டவர்கள் அதற்பின்னர் தடுப்பூசி போட்டவர்களுக்கு அந்த ஹைபிரிட் இம்யூனிட்டி ஏற்கனவே ஏற்பட்ட நோயின் காரணமாக ஏற்பட்ட தடுப்பு சக்தியுடன் சேர்ந்து இந்த கோவிஷீல்டு சக்தி சேரும் பொழுது அதன் பாதுகாப்பு தன்மை மேலும் அதிகம் அடைகிறது. அதுபோக இப்போது மேலை நாடுகளில் தற்போது 3ஆம் கட்ட தடுப்பூசி செயல்படுத்தப்பட்டு நடந்து வருகிறது. ஸோ கூடிய விரைவில் இந்தியாவிலும் அதை எதிர்பார்க்கலாம். 3ஆம் டோஸ் போடுபவர்களுக்கு ஓமைக்ரானிலிருந்து பாதுகாப்பு மிக சிறந்த அளவில் இருப்பதாக இனிஷியல் முதற்கட்ட ஆய்வு அறிக்கை தெரிவிக்கிறது. இல்ல இப்ப நம்ம நம்ம இந்த ஒரு சில மணி துளிகள் பேசுறத வச்சு பார்த்தாலும் வந்துட்டு நம்ம மாஸ்க்கு தான் மறுபடியும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இப்ப கோவிட் அந்த கோவிஷீல்டு போட்டு 3 மாசம் தான் அதோட வீரியம் இருக்கும்னு தெரிஞ்சும் வந்துட்டு வேக்சினேஷன் போடணும் தான் கட்டாயப்படுத்துறோம். இப்ப இது காலம் பூரா வந்துட்டு இந்த ஊசிகளும் மாஸ்க்குகளும் போட்டுட்டு தான் போகணும்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடையாது. எந்த ஒரு வைரஸ் எடுத்தாலும் வந்துட்டு சிறிது காலம் கழித்து அதன் வீரியம் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே கூறியது போல டெல்டா வேரியண்டை விட ஓமைக்ரான் வேரியண்டின் பரவும் தன்மை அதிகமாக இருந்தாலும் அதன் வீரியத்தன்மை அதோட விருலன்ஸ் அதோட சிவியாரிட்டி வந்துட்டு கொஞ்சம் சற்று குறைவாகவே உள்ளது. இவ்வாறு அது உருமாற்றம் அடையும் போது படிப்படியாக அந்த வைரஸின் தாக்கம் குறையும் பொழுது அது ஒரு சாதாரண சளிஜுரம் போல மாறிவிடும். அந்த ஸ்டேஜை நம்ம ரீச் பண்ற வரைக்கும் நாம் தனி மனித இடைவெளி, முகக்கவசம் மற்றும் தடுப்பூசியை நம்பியே இருக்க வேண்டியிருக்கும். இப்ப தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் நம்ம கண்கூடா பார்த்த ஒரு விஷயம் வந்துட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் ரொம்ப வந்துட்டு ப்ரிகாஷன்ஸ் கொடுத்து முன்னெச்சரிக்கையா வந்துட்டு நிறைய வேலைகள் செய்தாரு, நிறைய பாதுகாப்பு கொடுத்தாரு. 2வது அலை இந்த டெல்டா வந்துட்டு ரொம்ப வைரலா பரவிட்டு வந்த ஒரு விஷயமா இருந்தது. எல்லாருமே அதை பார்த்து அச்சப்படுற முதல் அலையை விட வந்துட்டு டெல்டா ரொம்ப வந்துட்டு மோசமா இருந்தது, மோசமான பாதிப்பு கொடுத்தது.
இது எல்லாம் பார்த்து பயந்த நிலையில கூட அவர் சுகாதாரத்துறை அமைச்சரின் அந்த ஒரு தமிழ்நாட்டு அரசின் ஒரு முன்னெடுப்பு அந்த ஸ்டெப் எடுத்து நிறைய வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணினாங்க, நிறைய வந்துட்டு நம்மளுக்கு பேலன்ஸ்டிங்கா இருந்தது. ஆனா இவ்வளவு வந்துட்டு முன்னெச்சரிக்கைகள் இருந்தும் இந்த மூன்றாவது அலை வந்துட்டு தமிழ்நாட்டுல ஜாஸ்தி தான் இருக்கு. இப்ப இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 34 பேஷண்ட்ஸ், நம்ம இவ்வளவு முன்னெச்சரிக்கை விதிகளும் போட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு 34 பேஷண்ட்ஸ் இருக்காங்க இன்னைக்கு. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்ல, வைரஸின் உருமாற்றமே காரணம். நம்மளோட தடுப்பு முயற்சிகள் எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்தி வருகிறோமோ அதே மாதிரி வைரஸும் தன்னை தான் உயிர் வாழ்வதற்காக தனது உருவத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும். இந்த ஓமைக்ரான் என்று சொல்லக்கூடிய தொற்று சுமார் 20-30 உருமாற்றம் அடைந்து இந்த நிலையை எட்டியுள்ளது. அதன் காரணமாக நம்மளிடம் ஏற்கனவே இருக்கும் தடுப்பு சக்தியை மீறி இந்த வைரஸ் பரவக்கூடிய தன்மையுடன் செயல்படுகிறது. அவ்வாறு இருக்கும் போது நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், சற்று காலத்திற்கு நம் தனி மனித இடைவெளியை ரெகுலராக முறையாக பயன்படுத்தி கொண்டு தடுப்பூசி முதலமையாக பயன்படுத்தி கொண்டு நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதே சிறந்தது. இது இந்த டெல்டாவை போல வந்துட்டு ரொம்ப கடுமையா இருக்கும் நினைக்கிறீங்களா? இல்ல, மேலை நாடுகளிலிருந்து வரும் ரிப்போர்ட்டை வைத்து பார்க்க போவோம் என்றால் டெல்டா வைரஸ் பரவிய வேகத்தை விட ஓமைக்ரான் வைரஸ் பரவும் வேகம் அதிகமாக உள்ளது. ஓமைக்ரான் வைரஸ் வந்துட்டு நான் ஏற்கனவே கூறியது போல ஆப்பிரிக்காவில் 90 நாட்களில் டெல்டா அடைந்த உச்சத்தை ஓமைக்ரான் வைரஸ் வெறும் 50 நாட்களில் அடைந்துள்ளது. இவ்வாறு வேகமாக பரவக்கூடிய தன்மை ஓமைக்ரானுக்கு இருந்தாலும் இரண்டு நல்ல விஷயங்களை இந்த ஓமைக்ரான் வைரஸில் பார்க்கிறோம். ஒன்று, தீவிர நோய், அதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஆக்சிஜன் தேவைப்படுவது மற்றும் உயிரிழப்பு, இதை நாம் தீவிர நோய் என்று கூறுகிறோம். இதில் இரண்டுமே டெல்டாவை கம்பேர் செய்யும் போது ஓமைக்ரானுக்கு மிகவும் குறைவாக இருப்பது முதற்கட்ட ஆய்வில் இது ஒரு நல்ல விஷயம். இரண்டாவது விஷயம், நாம் அனைவரும் பயந்தது போல இது குழந்தைகளை தாக்கக்கூடிய நிலையை இதுவரை எந்த ரிப்போர்ட்டும் இல்லை, இதுவரை எட்டவில்லை. இல்லை, இப்போது குழந்தைகளை தாக்கக்கூடிய தன்மை இல்லை என்பது நமக்கு ஒரு சற்றே ஆறுதல் தரக்கூடிய விஷயம். இந்த இரண்டும் வந்துட்டு நாம் பாசிட்டிவாக திங்க் பண்ண வேண்டிய விஷயம். ஓமைக்ரான் பொறுத்து, ஓமைக்ரான் குறித்து அச்சம் எக்காரணம் கொண்டும் தேவையில்லை, சற்று கவனம் தேவை. மறுபடியும் நம்ம ஏற்கனவே அந்த டெல்டா வைரஸ் வீரியத்தில் இருந்த போது எந்த அளவுக்கு கவனமாக தனி மனித இடைவெளி மற்றும் முகக்கவசம் பயன்படுத்தினோமோ, முகக்கவசம் N95 அணிகிறோமோ இல்ல சர்ஜிக்கல் மாஸ்க் அணிகிறோமோ என்பதை விட அதை எவ்வாறு அணிகிறோம், முகக்கவசம் எவ்வாறு அணிகிறோம் என்பதே மிகவும் முக்கியம். மூக்கு முதல் தாடை வரை முழுவதுமாக கவர் பண்ணி முகக்கவசம் அணிய வேண்டும். பேசும் பொழுதும் மற்றவர்களிடம் செல்லும் போதும் முகக்கவசத்தை இறக்கி கொண்டு பேசுவது நிறைய பேரிடம் பழக்கமாக உள்ளது, அதை திருத்தி கொள்ள வேண்டும். இதுதான் மிகவும் முக்கியமே தவிர நாம் என்ன முகக்கவசம் அணிகிறோம் என்பது மிக முக்கியம் இல்லை. ஸ்வைன் ஃப்ளூ பன்றி காய்ச்சலில் செய்யப்பட்ட ஆய்வுகளின் படி N95 மாஸ்க் எந்த விதத்திலும் சர்ஜிக்கல் மாஸ்கை விட சிறந்தது என்று நிரூபிக்கப்படவில்லை. சோ அவ்வாறு இருக்கும் போது நிச்சயமாக நாம் சர்ஜிக்கல் மாஸ்க் அணிந்தால் போதும், ஆனால் முறையாக அணிய வேண்டும். இவ்வளவு நேரம் ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்காக உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்க மிக்க நன்றி சார். நன்றி, தேங்க்யூ.